வணக்கம் நண்பா, என்னோட நேம் வந்து ராஜகணேஷ். நாம் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையும் கணிதங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம எளிய முறையில் எப்படி பண்ணலாம், அதாவது ஷார்ட்கட்டில் ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பண்ண போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தனி வட்டி. ஓகேவா? தனி வட்டினா தனி வட்டியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் ஃபார்முலா தெரிஞ்சிக்கலாம். ஃபார்முலா என்னென்னா, எஸ்ஐ சீக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா, அதாவது தனி வட்டி. பி அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு, அது அசல் இல்லைனா அந்த தொகை. என் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டுகள் இல்லைனா காலம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் இல்லைனா வட்டி விகிதம்னு சொல்லுவாங்க. நம்ம தனி வட்டியை பொறுத்தளவுக்கு அசல், ஆண்டு, வட்டி, வட்டி வீதம், இப்படி நாலு இதில் ஏதாவது மூணை கொடுத்துட்டு மீதி ஒன்று என்னென்னு கேட்பாங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அசல் கொடுத்துருப்பாங்க, வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க, ஆண்டு கொடுத்துருப்பாங்க, தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கணக்கு என்னென்னா, ரூபாய் 1000 10 சதவீத வட்டி வீதம் கொண்டு 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க, இல்லைனா தனி வட்டி என்ன. நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃபார்முலாவில் என்ன எடுக்க போகிறதில்ல, என்ன அப்படின்றத எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் இங்கே என்ன எடுக்கலைன்னா, அடுத்து நடத்தக்கூடிய கூட்டு வட்டிலையும் என்ன இல்லாமல் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? இது எல்லோரும் பண்ணுறது தான், இடம் சிம்பிளாக இருக்குது, இதுக்கே என்ன வச்சுக்கிட்டு நம்ம டேரெக்டாக நான் பெருக்கி பண்ணிடுவேனே அப்படிலாம் இல்லாமல், போக போக அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்க்கும்போது இதோடய வேல்யூ உங்களுக்கு புரியும். அடுத்த கணக்கு என்னென்னா, ரூபாய் 25,000 8% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க, இல்லைனா என்ன. ஓகேவா? அதே தான். இப்போ என்னென்னா, முன்னே என்ன சொல்லியிருக்கேன், அசலை மட்டும் எடுத்துல சொல்லியிருக்கேன். அசல் என்ன வரும், 25,000 ரூபாய். எவ்வளோ பர்சன்டேஜ், 8%, 8/100. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணும், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணும். எது கேன்சல் பண்ண முடியுமோ அதை பண்ணும். ஓகேவா? கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 250×8 என்ன பேருக்கு போகிறோம், 4 250 என்ன வரும், 1000 ரூபா வரும். அப்போ 8 250 என்ன வரும், 2000 ரூபா வரும். அப்போ ரூபாய் 25,000 8% வட்டி விதத்தில் 1 ஆண்டுக்கான தண்ணி வட்டி என்ன கிடச்சிருக்கு, 2000 ரூபா. இப்போ நம்ம கணக்கில் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் 2000, ஒவ்வொரு தனி வட்டினா என்ன கதை, ஒவ்வொரு ஆண்டும் என்ன வட்டி வருது அதுதான் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதே வட்டி தான் வரும். அப்போ முதல் வருஷம் 2000, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2000 தான் வரும். அப்போ நம்மளுக்கு எத்தனை வருஷம் வேணும், 3 வருஷம்னா 3×2000 எவ்வளோ வரும், 6000 ரூபா. இந்த 3 இங்கே கொண்டாந்து பெருக்குங்க, இல்லை அது மனக்கணக்காகவே பண்ணுங்கள். இங்கே வேண்டாம், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டாங்கிறது திரும்பவும் சொல்கிறேன், கூட்டு வட்டி நசம் நடத்தும் போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதை சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கேன், அஸ் யூஷுவல் நீங்கள் டேரெக்டாக 250 எழுதுனா போதும். ஏன்னா இந்த ரெண்டு கணக்கில் இருக்கிற 2 ஜீரோவும் 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 250 மட்டும் எழுதுங்க, 8 தான். ஓகேவா? அப்போ 250×8 மனக்கணக்காக பண்ணுங்கள். 1 250, 4 250ங்கிறது 1000 ரூபா. அப்போது 8 250ங்கிறது என்ன வரும், 2000 ரூபா. ஓகேவா? அப்படி கிடைக்கிற 2000ன்றது 1 வருஷத்துக்குன்னா, எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க கணக்கில், 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3×2 எவ்வளோ, 6000 வந்துடும். புரியுதா? தனி வட்டியை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா தான் ஆனால் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மனக்கணக்காக பண்ணால் போதும். அது 2.5 வருஷமாக இருந்தாலும் 3 வருஷமாக இருந்தாலும் செட் ஆகும். அடுத்தடுத்த கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா, ஆண்டு வந்து 2×1/2 கொடுத்துருக்காங்க. அதாவது 2.5 வருஷம், 2×1 என்ன மீனிங்கு, 2 ஆண்டுக்கான தனி வட்டியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுனா ஒன்றும் இல்லைங்க, 1 வருஷத்துக்கு என்ன வட்டியோ அதில் பாதி தானே அந்த 6 வருஷத்துக்கான வட்டி, அதே கான்செப்ட் தான். ஓகேவா? அசல் என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 7500 4% வட்டி வீதம், 2×1/2 தனி வட்டியை காண்க. ஓகேவா? வழக்கம் போல் அசல் எழுதுங்க, எவ்வளோ, 7500. இன்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், வட்டி விதம் அப்ளை பண்ணும், 4/100. இப்போ இந்த 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுமா, நம்ம பெருக்கிறது என்னவாக இருக்கும், 75×4, 2×75 எவ்வளோ, 150. இப்போ 4×75 எவ்வளோ, 300. அப்போது 1 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி வட்டி எவ்வளோ, 300 ரூபா. நம்மளுக்கு எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க, 2×1/2. அப்போ 1 வருஷத்துக்கு 300னா, 2 வருஷத்துக்கு 600, மீதி அந்த 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும், 300ல பாதி தானே. அப்போது 750 ரூபா, 2×1/2 தனி வட்டியாக இருக்கும். அதை சிம்பிளாக எடுத்தோன்னே பண்ணிக்கலாம், அந்த 0 0 கேன்சல் தான். நீங்கள் டைரெக்டாக கொஷினை பார்த்தோன்னே 75×4 பெருக்குங்க, பெருக்குனா 300 வரும். 300ங்கிறது 1 வருஷத்துக்கான தனி வட்டி. 2.5 வருஷம் கேட்டிருக்கான், அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும், 600. மேலே உள்ள அந்த 6 மாதத்துக்கு என்ன வரும், 300ல பாதி 150 வரும். இப்போ 600+ 750 எவ்வளோ, 750. இவ்வளோதான் சிம்பிளாக. தனி வட்டியை பொறுத்தளவுக்கு கணக்கை பார்த்தோன்னே டைரெக்டாக மனசுலேயே பெருக்கி ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்து டிக் அடிக்கணும், ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்த சம்பளமா
நாம இது வரைக்கும் எப்படி போதும் தனி வட்டியில ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு மூணு இல்லை ரெண்டரை அந்த மாதிரி ஆண்டுகா பார்த்துட்டு இருந்தோம். இந்த தரம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 6,750 பத்து சதவீத தனி வட்டி விதத்தில் 219 நாட்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், ஏன்னா இந்த 7th ஓல்டு புக்கில் இந்த சம் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நாட்களில் கொடுத்தாலும் அதே தான். அசலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிங்க, 6,750. அடுத்து என்னென்னா வட்டி விதம் இருக்கு இல்லையா, 10/100 இன்ட்டு நாட்களில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது வரைக்கும் நான் சிம்பிளாக அப்படி கண்டுபிடிச்சோம்ல, இப்படி கண்டுபிடிச்சானா ஒரு ஆண்டுக்கான வட்டி. ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண்டு இல்லை அது கம்மியாக கொடுத்துருக்கான் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டெப் எழுதுங்க. என்னென்னா 219 நாள் கொடுத்துருக்கான், ஒரு ஆண்டுக்கான நாட்கள் எவ்வளோ மொத்தம், 365 லீப்பியர் இல்லாமல். 365 219 நாள் மட்டும் தான் நமக்கு தேவை, சரிங்களா? இதை கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி எழுதுங்கிற அவசியம் இல்லை. இது எப்படி பண்ணலான்னா, மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தளவு கேட்குறது 73 நாளாக இருக்கும், 146 இருக்கும், அடுத்து 219 இருக்கும், அடுத்து 292, அடுத்து என்ன 365ன்றது ஒரு வருஷம்தான். ஓகேங்களா, அப்போ இந்த ரேஞ்சில் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தல கேட்பாங்க. டைரெக்டாக உங்களுக்கு 219லாம் கொடுக்க மாட்டாங்க, சில நேரம் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பிப்ரவரி 26, இதிலேருந்து இந்த தேதி வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க, இந்த 73 இல்லை 146 இல்லை 219 இல்லை 292 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், 365 73 நாள் எங்கிறது என்ன, அதாவது ஒவ்வொரு 73 5 73 2 73 5 73 இந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்கோம். இது வந்து 3 73 இது 4 73 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு கணக்கில் 219 கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 219/375 எழுத வேண்டாம். உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா 219 என்ன, 3 73 இருக்கும், அப்போ 3/5. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 5 கேன்சல் பண்ணால் 1 5 5 ரிமைனிங் 1 இருக்கா, 17 எத்தனை 5 இருக்குது, 3 5 15 ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 17 2 இருக்கும், 2 25 எத்தனை 5 இருக்கும், 5 5 25 இப்போ இருக்குங்க, 135 3 எவ்வளோ, 405. இதுதான் இதுக்கான ஆன்சர். அதாவது என்னென்னா நாட்கள் மட்டும் கொடுத்தா 3/5 இல்லை 2/5 இதை மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, நாட்களுக்கு மட்டும்தான், மற்றபடி நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம், இதுக்கப்புறம் அசல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அசலில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வட்டி மட்டும் கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இன்னொரு கணக்கில் வட்டியும் அதுக்கான தொகை ரெண்டும் சேர்த்து, மொத்த வட்டியும் அசலும் சேர்ந்து மொத்த தொகையாக கொடுத்துட்டு அதுக்கான அசல் என்ன கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, இதில் நம்ம வட்டி மட்டும் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வட்டியும் அசலும் சேர்ந்ததில்லை, வெறும் வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 600 வட்டி கிடைக்கிறது எனில் அந்த அசல் என்ன, புரியுதுங்களா? இப்போ இதில் என்னென்னா வெறும் வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வட்டி மட்டும் கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க வட்டி எழுதுங்க, வட்டி எவ்வளோ, 600. இந்த வட்டி எங்கேருந்து வந்திருக்கு, 4% 3 வருஷத்தில் கிடச்சிருக்கு, அதை தனித்தனியாகவோ இல்லை ஒன்றாவோ டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா, 600ன்றது 3 வருஷத்தில் 4% கிடச்சிருக்கு. ஓகேவா, இதை நீங்கள் ரெண்டையும் பெருகிக்கலாம், 3 4 12 சிம்பிள் அமௌண்ட்டு தான், ரெண்டையும் பெருக்கிட்டு 12 60 அடித்தா என்ன வரும், 5 12 60. இப்போ என்ன இருக்கும், ரிமைனிங் 5, இந்த 1 0 வந்துடுமா, ரிமைனிங் எவ்வளோ, 50 ரூபா. 50 ரூபான்றது 1%, நமக்கு அசலுங்கிறது எப்பயுமே 100%. இப்போ 1% 50னா 100% என்ன வேணும், 100 ஆளை பெருக்குங்க, இல்லைன்னா 2 0 ஆட் பண்ணிங்க, இவ்வளோதாங்க இதோட ஆன்சர். அதே போல் அடுத்த 3 பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 750 வட்டி கிடைக்கிறது எனில் அதன் அசல் என்ன. ஓகேங்களா, வெறும் வட்டியை மட்டும் கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம், இந்த வட்டி என்னவோ வட்டியை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, இந்த வட்டிங்கிறது எங்கே இருந்திருக்கு, இந்த 2 வருஷத்தில் 10% வந்திருக்கு, இதை தனித்தனியாகவோ இல்லை மொத்தமாகவோ பெருக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ மேல் நீங்களே டிவைட் பண்ணுங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 2 அடித்தா என்ன வரும், உங்களுக்கே தெரியும், 37.5 வரும். இது இப்படி கிடைக்கிறது என்ன, 1%, நமக்கு 100% வேணும். இப்போ 2 0 சேர்க்கும்போது 1 0 சேர்த்தா இந்த டாட்டு போயிடுமா, புள்ளி எடுத்துடலாமா, அடுத்து 100 சேர்த்துங்க, அப்போ 3,750 தான்
அந்த அசல் ஓகேவா. இதையும் நீங்கள் இந்த மாதிரி எழுதி பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை, கணக்கை பார்த்தோன்னே 250 அந்த 10 டிவைட் பண்ணால் 0 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் ரெகி 75 தான் இருக்குது. இந்த 75 2000 டிவைட் பண்ணால் 37.5 மனக்கணக்காக பண்ணுறது சொல்கிறேன். 37.5 100 பிறகுனா வரும், ஒரு 0 சேர்க்கும்போது ஒரு புள்ளி எடுத்துடலாம், இன்னொரு 0 சேர்த்தா 3750. இதே மாதிரி தான் முந்தின கணக்கு சொல்லலாம், மனக்கணக்காக பண்ணலாம், ஒரு கணக்கை பார்த்துட்டா டைரெக்டாக பண்ணும். ஆனால் மெத்தட் என்ன, அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு வட்டி மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வட்டி எழுதிக்கிங்க, வட்டியை ஆண்டாலையும் வட்டி விதத்தாலையும் தனித்தனியாகவோ இல்லை பெருக்கிட்டு டிவைட் பண்ணுங்கள். புரியுதா, மனக்கணக்காக இருந்தாலும் சரி எழுதி பண்ணாலும் சரி ஓகேவா. அடுத்து இதிலேயே வட்டி மட்டும் இல்லாமல் அந்த அசலும் சேர்ந்து கொடுப்பாங்க, அந்த கணக்கு என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கணக்கை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 11800 மாறுகிறது எனில் அதன் அசல் என்ன ஓகேவா. இதோட வித்தியாசம் புரியுதுங்களா, போன கணக்கில் இவர் வட்டி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, இதில் வட்டியும் அந்த அசலும் சேர்ந்து ஒரு தொகையாக மாறுதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. நார்மலாகவே நம்ம தனி வட்டியோ இல்லை எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் அசல் அப்படிங்கிறது என்னென்னா 100% ஓகேவா, அசலுங்கிறது 100%. இப்போ இந்த அமௌண்ட்டில் 11800 அந்த 100% அமௌண்ட்டும் இருக்குது ஓகேவா. அதில் இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா 6% வட்டி 3 ஆண்டுகளில் வந்திருக்கு. அப்போ மொதல் வருஷம் 6%, ரெண்டாவது வருஷம் 6%, 3வது வருஷம் 6%னா எவ்வளோ வரும், 3 × 6 18% வட்டி வந்து இல்லை எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஓகேவா. இப்போ இதுதான் அந்த அதிகரித்த தொகை ஓகேவா. நார்மலாக 100%ல் இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 3 × 6 அந்த வட்டியையும் ஆண்டையும் பெருக்கிருங்க, எவ்வளோ வரும், 18% எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போது இந்த 11800 என்னென்னா 118% சமம் ஓகேங்களா. 11800 என்பது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் 6% 3 வருஷத்துக்கு எவ்வளோ, 3 × 6 18%. அப்போ ஏற்கனவே உள்ள 100%ஓட இன்னொரு 12% எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 11800 118% ஓகேவா, அவ்வளோதான். 11800 அந்த மொத்த பெர்சன்டேஜ் எவ்வளோ, 112 பெருக்குங்க, டிவைட் பண்ணுங்கள், கிடைக்காது நம்மளுக்கு 1% அமௌண்ட் எவ்வளோ, 118 118 டிவைட் பண்ணால் என்ன வரும், 100. இந்த 100ங்கிறது என்னென்னா 1%க்கான அசல், நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 100% வேணும், 2 0 ஆட் பண்ணிங்க. இதுதான் இந்த வருஷம் நடந்த குரூப் 1 கொஸ்டினோட தண்ணி வட்டிக்கான கணக்கு இது ஓகேங்களா. புரியுது என்ன சொல்லணும், புரியுதா. கொடுத்துருக்க ஆண்டையும் கொடுத்துருக்க வட்டி விதத்தையும் பெருக்கிடுங்க, அப்போ 3000 எவ்வளோ வரும், 18% தான் அசலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஏற்கனவே இந்த 100%ஓட இப்போ ஒரு 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஓவரால் 118% அந்த மொத்த தொகையை மொத்த பெர்சன்டேஜால் டிவைட் பண்ணுங்கள், கிடைக்கிறது 1%, அதோட 2 0 ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுபோல் இப்போ அடுத்ததும் பார்க்கலாம், அதாவது மொத்த தொகையை கொடுத்துட்டு வட்டியும் அசலும் கொடுத்துட்டு அசல் மட்டும் கேட்டேன் என்ன. அடுத்தம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10050 மாறுகிறது எனில் அதான் அசல் என்ன ஓகேங்களா. இப்போ 10050ங்கிறது என்ன, 100% அசலும் அதோட மேலே உள்ள வட்டியும் இருக்குது ஓகேங்களா. எத்தனை வருஷத்தில், 5 வருஷத்தில் 10%, இப்போ 5 × 10 பிறகுன்னா என்ன வரும், 50% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த 10050ங்கிறது என்னென்னா 100 + 50 150% சமம், அசல் 100% எப்பயுமே இருந்திருக்கும். அதோட ஒவ்வொரு வருஷமும் 10% வட்டியாக 5 வருஷத்துக்கு 5 × 10 ஓகே, 5 வருஷத்துக்கு 50 ரூபா கிடச்சிருக்கும். அப்போது 10050 ரூபா எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 150% ஓகேங்களா, 100, அதாவது 2 0 நான் சேர்த்துக்க போகிறேன். இங்கே எழுதியிருக்கேன்னா இதுக்கு இப்படி கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், எங்கே டேரெக்டாக 2 0 சேர்த்துக்கணுமோ அங்கே சேர்த்துங்க, கேன்சல் பண்ணுறதுக்கு எங்கே கொஞ்சம் இதாக இருக்கணும் அதை பார்த்துக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த அடித்த 2 50 இது 3 50 ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 3 பண்ணால் 10 எத்தனை 3 இருக்குது, 3 × 3 = 9 ரிமைனிங் எவ்வளோ வரும், 10. 10 எவ்வளோ வரும், மறுபடியும் 3 × 3 = 9 ரிமைனிங் எவ்வளோ, 1. 15 எத்தனை 3 இருக்குது, 5 × 3 = 15 பேலன்ஸ் எவ்வளோ, இந்த 0 சேர்த்துங்க. அப்போ இது ரெண்டு பேருக்குங்க 3350 ரெண்டாவது பேருக்குன்னா என்ன வரும், 6700. இதுதான் இதோட அசல் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், அசல் ஓகே வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா என்ன, மொத்தம் உள்ள அமௌண்ட் 10050 6700 அசல் கிடச்சிருச்சா. இப்போ இது போக மீதி உள்ளது தானே வட்டி சொல்லது புரியுதுங்களா. அப்போ மீதி உள்ள அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 3350 ரூபாங்கிறது வட்டி, அதாவது 6700 ரூபாய்க்கு 10%ல 5 வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி எவ்வளோ, 3350 ரூபா புரியுதுங்களா. அசலை விட எவ்வளோ கூடுதலாக இருக்கோ அதுதான் வட்டி ஓகேங்களா. இது போல் தான் வட்டி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம், இப்போ அடுத்து என்ன பார்த்துருக்கோம், அசல் கண்டுபிடிக்கிறதுல இந்த கணக்கு வந்து வட்டியும் அசலும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்